டிஎன்பிஎஸ்சியை நம்பி நிறைய பேர் கல்யாணத்தில் தள்ளி போட்டிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு கல்யாணமே நடக்காமல் போயிருக்குது. ஒரு காலத்தில் அரசு வேலையில் இருந்தால் பொண்ணு உடனே கிடைக்கும், இப்போ அரசு வேலையாக வேண்டாங்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த சிஸ்டத்தை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணுங்க. டிஎன்பிஎஸ்சி நிலைமை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக போயிருக்குங்கிறது. செக்ரட்டரி என்ன பண்ணுறாரு, கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாம் எக்ஸாம் என்ன பண்ணுறாரு, மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க, சேர்மன் இல்லை. இந்த மெயின் எக்ஸாமினேஷன் அடுத்த பிப்ரவரி மார்ச் நடக்கும்பொழுது கண்டிப்பாக கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு நிறைய இடங்களில் சர்வர் டவுன் ஆகும், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அன்றைக்கி நம்ம காமிக்கலாம். பாதிக்கப்படக்கூடியது யார், ஸ்டூடெண்ட்ஸ். தமிழில் வந்து பார்த்திங்கன்னா எழுதினவனுக்கு மார்க் கொடுக்க முடியாது அப்படின்னா, அப்படி ஒரு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமே தேவையில்லையே. முதல்வர் அவர்கள் மூச்சுக்கு 300 தடவை தமிழ் 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 சொல்லி ஒரு பக்கம் சொல்கிறாரு. டிஎன்பிஎஸ்சி அமைப்பு வந்து தமிழில் தேர்வு எழுதினால் ஒழுங்காக மதிப்பெண் வழங்குவதில்லைன்னு நான் சொல்லலை, ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜ் சொல்லியிருக்கிறாரு. ஸோ கலைஞர் வழியில் வந்தவர்கள் நீங்கள், விதவைகளுக்கு ஏஜை குறைப்பதற்கு என்ன காரணம்? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம கூட நேர்காணலில் இருக்காரு போட்டி தேர்வு பயிற்சியாளர் திரு நட்ராஜ் சுப்பிரமணியம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், கடந்த 20ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கிட்டேருந்து இந்த குரூப் 2 ஏ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்திருக்கு. அதை பார்க்கும்போது பல குளறுபடிகள் வந்து அதில் இருக்க மாதிரி தெரியுது. நீங்கள் அதில் என்னென்ன கவனிச்சிங்க, என்னென்ன குளறுபடிகள்லாம் இருக்குது? அதில் குரூப் 2 ஏ அப்படிங்கிற இரண்டு தேர்வு, டிகிரி தான் குவாலிஃபிகேஷன். மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி. இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் படி ஒருத்தர் டிகிரி முடிக்கிறதுக்கு வந்து 21 வயசாகும். கண்டிப்பாக மினிமம் 21 வயசாகும் ஒரு 3 வருஷம் டிகிரி முடிக்கிறதுக்கு. பட் அவங்க வந்து மினிமம் ஏஜ் வந்து 18 போட்டிருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், பல வருடங்களாக இது நடந்துகிட்ருக்கு, இன்றைக்கி நேற்று இல்லை. 10+2+3 அப்படிங்கிற ஒரு சிஸ்டம், 10, 12 அப்புறம் டிகிரி அப்படிங்கிற சிஸ்டத்தை 1978 திரு எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தார். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பியூசிங்கிற கோர்ஸு அதை வச்சு கூட நீங்கள் வந்து இந்த 18 வயசை நீங்கள் ஒரு டிகிரியாக கன்சிடர் பண்ணி அந்த காலத்துலலாம் பண்ணியிருக்கலாம். பட் 78க்கு அப்புறம் வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, 2024 ஆச்சு, இன்னும் மினிமம் ஏஜ் 18 சொல்லியே டிஎன்பிஎஸ்சியில் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸர்ஸு, டெப்டி செக்ரட்டரி, அண்டர் செக்ரட்டரி, அப்புறம் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், செக்ஷன் ஆஃபீஸர், ஜூனியர் செக்ஷன் ஆஃபீஸர் சொல்லி ஒரு 350 பேர் வேலை வைப்பாங்க. ஒருத்தர் கண்ணில் கூட தெரில. 78லேருந்து 2024 வரைக்கும் ஒரு 50 வருஷத்துக்கு மேலே ஒருத்தர் கண்ணுக்கு கூடவா மினிமம் ஏஜ் வந்து 18 போட்டிருக்கமே, 18 வயசில் யார் டிகிரி முடிக்க முடியுங்கிறது ஒருத்தர் கண்ணுக்கு கூட தெரியல அப்படின்னா, எந்த அளவுக்கு என்னன்னா நமக்கு என்னன்னு சொல்லி இவங்க வேலை பார்க்குறது அப்படிங்கிறது இதில் நல்லாவே தெரியுது. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ சேர்மன் இல்லை, விட்டுருங்க, சேர்மன் இருந்தாலும் என்ன செஞ்சுருப்பாருன்னு தெரியாது. 3 வருஷம் சேர்மன் எத்தனையோ பேர் இருந்தாங்க, யாருமே இதை கண்டுக்கல. ஏன்னா இது வந்து ஒரு அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிறது ஒரு அரசியலமைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இவங்க வந்து அப்பாயிண்டட் பை கவர்னர் அண்ட் டிஸ்மிஸ் பண்ணணுன்னா அந்த தகுதி அதிகாரமே யாருக்கு இருக்குதுன்னா பிரசிடெண்ட்டுக்கு தான் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பதவி, அரசியலமைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் இருக்குது, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க இந்த மாதிரி மினிமம் ஏஜ் 18 வயசு இருக்கிறவங்க ஐஏஎஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணலான்னு எனக்கா ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் கைகொட்டி சிரிப்பான், பெரிய இஷ்யூவாக இருக்கும். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அளவுக்கு அறிவில்லாமல் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லோரும் பேசுவாங்க. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியும் இவங்களும் டெப்டி கலெக்டர் இது கிரியேட் பண்ணுறாங்க, டிஎஸ்பி உருவாக்குறாங்க, ஒரு டிஸ்ட்ரிக் எஜுகேஷன் ஆஃபீஸர் உருவாக்குறாங்க, மிகப்பெரிய ஒரு அமைப்பு. அப்போது அந்த நோட்டிஃபிகேஷனில் அந்த வயசு மினிமம் ஏஜ் 18ங்கிறத இன்னொரு இடத்துல டிகிரி தான் குவாலிஃபிகேஷன் சொல்லி கொடுக்குறீங்க. உங்களுடைய நோட்டிஃபிகேஷனே வந்து ஒரு பக்கம் ஒரு விதமாக இருக்குது, இன்னொரு பக்கம் ஒரு விதமாக இருக்குது. இன்னொரு பக்கம் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுங்கிறீங்க, இன்னொரு பக்கம் 18 வயசுங்கிறீங்க. அப்போ உங்களுக்கே தெளிவில்லை, டிஎன்பிஎஸ்சிக்கே தெளிவில்லை. இது இத்தனை வருஷத்தில் யாரும் பார்த்து சொல்லியிருப்பாங்களா சார், சுட்டி காட்டியிருப்பாங்களா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி? இதுக்கு சுட்டி கேட்கணும்ல. இப்போது ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு ரிசல்ட் குரூப் 2 ரிசல்ட் நினைக்கிறேன், குரூப் 4 குரூப் 2 ரெண்டுமே ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஒவ்வொரு செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து அவங்க என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிற மென்ஷன் பண்ணி தான் அவங்களுடைய ரேங்க் இருக்கும். கம்யூனலில் என்ன ரேங்க், ஓவராலாக என்ன ரேங்க், அதான் அவங்க சிஸ்டம். பிசி பேக்வேர்ட் கிளாஸில் ஒருத்தர் 400 ரேங்க் வாங்கியிருக்கிறாரு. தமிழில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு, அப்போ என்னென்னா பி வா அப்படி தான் போடணும். பிசினா தமிழில் பி வான்னு போட்டு அவங்க லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணணும். இவங்க என்ன பண்ணிக்க கிமுன்னு போட்டிருக்கிறாங்க, அந்த ஏசி பிசி போயிட்டா. ஆமாம், அந்த பிஃபோர் கிறிஸ்டின் அது இருக்குல்ல, அந்த பிசியை போட்டு கிமுன்னு போட்டால் இவங்களை நம்பி எப்படி எக்ஸாம் எழுத முடியும்? இல்லை, இது எவ்வளோ ஒரு அபத்தமான ஒன்று, இது எவ்வளோ ஒரு கேவலமான ஒன்று. ஒரு அரசியலமைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பில் இந்த மாதிரி வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து அரசாங்கத்திற்கு கேவலம் இல்லையா?
இது கவனக்குறைவுன்னு கூட சொல்ல முடியாது, டோட்டலாக வேறு மீனிங். இது கவனக்குறைவு இல்லை. இப்போ வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் டு தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு நோட்டி ஒரு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியாச்சு, அதாவது ரிசல்ட் ரெடி பண்ணியாச்சு. பப்ளிஷ் பண்ணும்பொழுது இவங்க வந்து பேக்வேர்ட் கிளாஸா இல்லைனா வந்து மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸா அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணக்கூடிய அந்த இடத்துல இருக்கிறவங்க நான் வந்து பேக்வேர்ட் கிளாஸுக்கு பிசிக்கு கீமுன்னு போடுவேன் அப்படின்னா அந்த ஆஃபீஸர் மேலே இன்றைக்கி நீங்கள் ஆக்ஷன் எடுத்துருக்கணுமா வேண்டாமா? இப்படி தான் எல்லாருக்கும் ரிசல்ட் போயிருக்குது. இன்றைக்கி செலக்ட் ஆனவங்க எல்லா ரிசல்ட் நீங்கள் எடுத்து பாருங்கள், பிசிக்கு கீமுன்னு போயிருக்குது. எம்பிசிக்கு என்னன்னு தெரில, நான் இன்னும் பார்க்கல எம்பிசிக்கு என்னன்னு தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு டிரான்ஸ்லேஷனை வந்து கூட ஒழுங்காக பண்ண முடியாத அந்த அளவுக்கு டிஎன்பிஎஸ் நிலைமை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக போயிருக்குங்கிறது. செக்ரட்டரி என்ன பண்ணுறாரு, கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாம் என்ன பண்ணுறாரு, மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க, சேர்மன் இல்லை, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள். அப்புறம் குரூப் டூவில் வந்து ஒரு 2523 வேகன்சி கால் பண்ணிங்களா, ரொம்ப கம்மி. வந்து இவங்க வந்து நான் வருஷத்துக்கு 100,000 வேகன்சி 500,000 வேகன்சி ஃபில் பண்ணுறேன் சொன்னதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்த பொய். இது வந்து உங்களுக்கு இத்தனை மூன்றரை ஆண்டு காலம் ஆச்சு, ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்சிருக்குது, ஒரு குரூப் டூ எக்ஸாம் முடிஞ்சிருக்குது, ஒரு குரூப் ஒன் முடிஞ்சு இன்னொரு குரூப் நடந்திருக்குது, அவ்வளோதான். அதுவுமே வந்து அந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்ச குரூப் ஃபோரும் குரூப் டூவும் வந்து இதற்கு முன்னர் ஏடிஎம்கே ஆட்சி காலத்தில் அந்த வேகன்சியை கேல்குலேட் பண்ணது அவங்க, கேல்குலேஷன் பண்ணி 2020 டிசம்பரில் வந்து ஒரு ஆனுவல் பேனல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 2021 இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதை வந்து ரிஃபைன் பண்ணி இவங்க வந்து எல்லாம் பண்ணியிருக்கிறாங்களே தவிர, வேகன்சி கால்குலேஷன் ஈவன் கொரோனா பீரியட் இருக்கிற காலத்தில் கூட வேகன்சி கால்குலேஷன் அங்கே நடந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் கால்குலேட் பண்ணி கொடுத்த வேகன்சியில் இவங்க எக்ஸாம் வச்சுட்டு ஒரு டைம் தான் நடத்திருக்கிறாங்க. இன்னும் முடிய இன்னும் 2026 வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஃபைனல் எண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் முடிப்பாங்களான்னு தெரியாது. இதில் இன்னொரு ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னா, அந்த குரூப் டூவுக்கும் குரூப் டூஏவுக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாம் சேமாக வைக்கிறோங்கிறாங்க ஒரே நாளில். ஓகே, மெயின் எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு மட்டும் தான் இருந்துச்சு, மெயின் எக்ஸாம் சேமாக நடக்கும். இதுக்கு மட்டும் எப்படி இருந்துச்சுன்னா, மெயின் எக்ஸாம் வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர், விரிவாக விடையளி, ஒரு கரண்ட் இஷ்யூஸ் ஒரு பேப்பர், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அட்மினிஸ்ட்ரேஷன், சோசியல் இஷ்யூஸ் 4 பேப்பர், ஒரு 3 மார்க் வந்து எழுதுவாங்க, 300 மார்க் எழுதுறாங்க அப்படின்னா விரிவான விடையளி. இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த 2A நான் இன்டர்வியூ இல்லாத போஸ்ட்டுக்கு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நாங்கள் அப்ஜெக்டிவ் முறையில் நடத்துகிறோம், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நடத்துகிறோம். அந்த குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் நடத்துகிறோங்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், எதற்கு இந்த குழப்பம், அதுக்கு காரணம் என்ன வருது அப்படின்னா, சென்ற முறை குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட் நடக்கும் பொழுது இன்டர்வியூ நடந்து அந்த போஸ்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 போஸ்ட்டுக்கு 100 பேர் செலக்ட் பண்ணி இன்டர்வியூ நடத்துகிறாங்க. அதில் ஒரு 50 பேர் வந்து நீங்கள் போய் இந்த போஸ்ட் எடுங்கப்பா, கவுன்சிலிங் போய் போஸ்ட் எடுங்கன்னு சொல்கிறாங்க. அதில் அந்த சப்ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டு, அது தவிர வேறு யாரும் எந்த போஸ்ட்டுமே எடுக்கலை. ஓகே, ஏன்னா மற்ற போஸ்ட்டில் அந்த அளவுக்கு வேல்யூ கிடையாது. நான் என்ன பண்ணுறேன், நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் போயிட்டு நான் இன்டர்வியூ கவுன்சிலிங் வரும்பொழுது நான் முனிசிபல் கமிஷனர் போஸ்ட்டை நான் எடுத்துக்கிறேன். நான் இன்டர்வியூ கவுன்சிலிங் வரும்போது சப்ரிஜிஸ்டரில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் போஸ்ட் எடுத்துக்கிறேன். நிறைய பசங்க என்ன பண்ணிட்டாங்க, ஈவன் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தாலும் இன்டர்வியூ இல்லாத பணியிடங்களை தேர்வு செய்தார்கள். அப்படி எடுத்துக்க முடியுமா சார்? அது அவங்க விருப்பம் தான். ஓகே, ஏன்னா இன்டர்வியூ இல்லாத பணியிடங்களுக்கு அவங்க எலிஜிபிள், அவங்க தான் மார்க் எடுத்துருக்கிறாங்க. ஸோ அப்போ இன்டர்வியூவே 2-3 டைம் நடத்த வேண்டியதாக போச்சு. ஒரு 50 போஸ்ட்டுக்கு நீங்கள் 4-3 டைம் இன்டர்வியூ நடத்த வேண்டியதாக போச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க விருப்பம் இல்லை. இது யாருடைய தப்பு? டிஎன்பிஎஸ்சியுடைய தப்பு. அதை களைவதற்காக நாங்கள் இப்போ இந்த முறையை கொண்டு வரோங்கிறாங்க. நீங்கள் இந்த முறையை கொண்டு வந்தாலும் அதை களைய முடியாது. இப்போ குரூப் டூவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 போஸ்ட் இன்டர்வியூ போஸ்ட் இருக்குது, 2000 போஸ்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் இருக்குது அப்படின்னா 500-1000 பேர் என்ன பண்ணுவாங்க, இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அந்த 1000 பேரில் 500 போஸ்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 500 பேர் இன்டர்வியூ வச்சு எடுக்கும் பொழுது அந்த 500 பேர் இன்டர்வியூ போஸ்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்காக கவுன்சிலிங் ஆளுக்குள்ளே போவாங்க. அதில் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான போஸ்ட் 2-3 போஸ்ட் தான் இருக்கும், ஒரு 200 போஸ்ட் தான் இருக்கும். அப்புறம் 200 மேலே ரேங்க் உள்ள என்ன பண்ணுவா, மறுபடியும் எனக்கு அந்த இன்டர்வியூ போஸ்ட் வேண்டாம், நான் இன்டர்வியூவில் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் போய் எடுத்துக்கிறேன் அப்படி தான் வருவான். இப்போ நீங்கள் இந்த மாறுதல் கொண்டு வரதுனால நீங்கள் அன்னைக்கு செஞ்ச தப்பு ஏதாவது மறைய போகுதா? நீங்கள் ஒரு ரீஃபார்ம் கொண்டு வரீங்க அப்படின்னா அது முதல்ல உங்களுக்கு புரியணும். இது டிஎன்பிஎஸ்சிக்கே புரியுதான்னு சொல்லி தரல. அதுக்கு பேசாமல் நீங்கள் 2 வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு எக்ஸாம், 2A தனியாக ஒரு எக்ஸாம் வச்சுட்டு போயிடலாமே. இதில் இன்னொரு பெரிய கொடுமை என்னென்னா, அந்த 2A உண்டான மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எப்படி வைக்கிறாங்க, நான் வந்து அப்ஜெக்டிவ் முறை கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுங்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சியுடைய கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு வரலாறு என்னங்கிறது கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும். 2015 முதல் முறையாக ஒரு குரூப் 2 மெயின் தேர்வு இதே மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் நடத்தியிருந்தாங்க, அது டோட்டல் ஃபெயிலியர். அப்போவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் சர்வர் ஒர்க் ஆகலை, அப்போவே வந்து ஒரு பெரிய இஷ்யூவாச்சு. இருந்தாலும் அதையும் மூடி மறித்து இவங்க ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நீங்கள் நடத்துகிறீங்க அப்படின்னா அது ட்ரையல் பேசிஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும்.
ஒரு 100 பேருக்கு நடத்தணும், ஒரு 150 பேருக்கு நடத்தணும். இந்த சின்ன சின்ன போஸ்ட் இருக்கும், அதாவது ஒரு 10 போஸ்ட் இருக்கிற மாதிரி எக்ஸாமினேஷன் கால்ஃபர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு 1:10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 பேருக்கு கூப்பிட்டு வச்சு, அப்போ தான் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரையல் பேசிஸில் ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் நடத்தினா தான் அதில் என்னென்ன ஃப்ளாஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதை எதுவுமே கண்டுக்காமல் இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எத்தனை பேருக்கு திரும்ப அவங்க வைப்பாங்க? 20,000 பேருக்கு வைப்பாங்க. எந்த தைரியத்தில் சார்? எந்த தைரியத்தில் யார் நம்மளை கேட்க போகிறா? நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இல்லாமல் மேனுவலாக ஃபிசிக்கலாக உட்காந்து டெஸ்ட் எழுதும் பொழுதே கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் சீட்டை மாற்றி கொடுத்தீங்க. போன வருஷம் பிப்ரவரி 21 ஒரு எக்ஸாம் நடந்துச்சு, குரூப் 2 மெயின் எக்ஸாம் நடந்துச்சு. அப்போ வந்து ஒரு புக்லெட் கொடுத்துட்றாங்க, நீங்கள் அதுக்கு விரிவாக விடையளிக்க வேண்டும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய சென்டர்ஸ்லையும் ஆன்சர் சீட்டு மாறி மாறி போயிடுச்சு. உங்கள் ஆன்சர் சீட் எனக்கு வந்துருச்சு, என்னுடைய ஆன்சர் சீட் அவருக்கு போயிடுச்சு, அப்படி மாற்றி கொடுத்துட்டாங்க. ஒரு ஃபிசிக்கலாக நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாம்லேயே அதிலே உங்கள் லட்சணம் அப்படின்னா நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ் டெஸ்ட் நீங்கள் எப்படி நடத்துவீங்க? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரையல் பேஸிஸில் நடத்தி காமிக்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டை ஒழுங்காக நடத்த மாட்டாங்க. இப்போ நான் எழுதி வைக்கிறேன், நீங்கள் June 28 நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. இந்த மெயின் எக்ஸாமினேஷன் அடுத்து February-March நடக்கும்பொழுது கண்டிப்பாக கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு நிறைய இடங்களில் சர்வர் டவுன் ஆகும், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அன்றைக்கி நம்ம காமிக்கலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க, இல்லை நாங்கள் ஒழுங்காக தான் நடத்தணும் கோர்ட்டில் வந்து சொல்லுவாங்க. பாதிக்கப்படக்கூடியது யார்? ஸ்டூடெண்ட்ஸ். இதில் வந்து இவங்க வந்து இந்த பேப்பர் வேல்யூஸ்னு ஒன்று இருக்குது, தமிழில் எழுதுனா மார்க் போடுறது கிடையாது. தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழில் வந்து பார்த்திங்கன்னா எழுதுனவனுக்கு மார்க் கொடுக்க முடியாது அப்படின்னா அப்படி ஒரு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமே தேவையில்லையே, நீங்கள் கலைச்சிட்டு போயிடலாமே. முதல்வர் அவர்கள் மூச்சுக்கு 300 தமிழ் 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 சொல்லி ஒரு பக்கம் சொல்கிறாரு, டிஎன்பிஎஸ்சி அமைப்பு வந்து தமிழில் தேர்வு எழுதினால் ஒழுங்காக மதிப்பெண் வழங்குவதில்லைன்னு நான் சொல்லலை, ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜ் சொல்லியிருக்கிறாரு. அவரே சொல்லியிருக்கிறாரு, தமிழில் எழுதுனா நீங்கள் மதிப்பெண் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அதனால் தமிழில் மதிப்பெண் கொடுக்குற மாதிரி தமிழ் தெரிஞ்ச மாதிரி பேராசிரியர்களை நியமனம் செய்து நீங்கள் வந்து அந்த பேப்பரை வேல்யூஷன் பண்ணணும்னு சொல்லி மதுரை ஹைகோர்ட்டில் ஜட்ஜ் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு டிஎன்பிஎஸ்சி தரப்பு என்ன சொல்கிறாங்க? டிஎன்பிஎஸ்சி தரப்பு வாய் மூடி எப்போதுமே வாய் மூடி மௌனியாக இருப்பது அவர்களுக்கு கைவந்த கலை. அவங்க வந்து ஓப்பனாக என்றைக்கும் மீடியா ஃபேஸ் பண்ணி பேச மாட்டாங்க. கோர்ட்டில் போய் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொன்னால் தலையாட்டிக்கிட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட்டு இந்த காரியத்தை தான் பல வருஷம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. தமிழில் எழுதுபவர்களுக்கு மதிப்பெண் வழங்குவதற்கு டிஎன்பிஎஸ்சி தயங்குகிறது என்றால் டிஎன்பிஎஸ்சி அமைப்பு தேவையில்லை. எதுக்கு தமிழ்நாட்டு பசங்க கஷ்டப்பட்டு உட்காந்து படிச்சுட்ருக்கணும்? இப்போ மெயின் எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட் வந்துச்சு, இந்த மெயின் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டில் இங்கிலீஷில் எழுதினவங்களுக்கு தான் நல்ல மார்க் வந்துருக்குது. அப்படி இல்லை நாங்கள் ஒழுங்காக தான் திருத்திருக்கிறோம் அப்படின்னா மெயின் எக்ஸாம் எழுதின 50,000 பேப்பருடைய ஆன்சர் சீட்டையும் நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ண வேண்டியதானே? இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி தரப்பில் மெயின் எக்ஸாமினேஷனுடைய ஆன்சர் சீட்டை ஓப்பனாக அவங்க வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ண முடியலை அப்படின்னா அங்கே என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? ஒருத்தருடைய ஆன்சர் சீட்டை ஆர்டிஐ போட்டு வாங்குறாரு, அவருடைய முகநூலில் பதிவு பண்ணுறாரு. ஒரு கேள்விக்கு 15 மார்க் கேள்விக்கு ஃபஸ்ட்டு வேலேஷன் பண்ணுறவர் 13.5 மார்க் போட்டிருக்கிறாங்க, 2nd வேலேஷன் பண்ணவர் 1.5 மார்க் போட்டிருக்கிறாரு. யார் எப்படி ஒருத்தர் நீங்கள் வேலேஷன் பண்ணுறீங்க 13.5 மார்க் போடுறீங்கன்னா நான் வேலேஷன் பண்ணும்போது 1.5 மார்க் போடுறேன் அப்படின்னா அந்த ஒரு 12 மார்க்கை குறைக்க சொல்லி அங்கே அவர்களுக்கு அழுத்தம் கொடுப்பது யார்? இது பல முறை டிஎன்பிஎஸ்சி நடந்திருக்குது, இது நடக்கலைன்னு டிஎன்பிஎஸ்சி மறுக்கவே முடியாது. இது சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணி போனவங்களை கருணை அடிப்படையில் இங்கே தொடருங்கன்னு சொல்லி கேஸை முடிச்சு வச்சுருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நான் என்ன கேட்குறேன், ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ அவங்க வந்து வயது வாலிபம் எல்லாத்தையும் தொலைத்து தமிழில் தேர்வு எழுதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எக்ஸாம் எழுதுனா தமிழுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து நான் தமிழில் எழுதுறேன்னு சொல்லி எக்ஸாம் எழுதுனா தமிழில் எழுதுனா நான் மதிப்பெண் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாரபட்சமும் பார்க்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே சார், இந்த பிசி எம்பிசி அந்த அதாவது பிரிவுகள், அதாவது ஓசி பிசி எஸ்சி எம்பிசி எஸ்டி எல்லாம் இருக்கிறாங்க. நார்மலாக ஒரு அரசு பணியாளர் தேர்வாணையம், மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும், ஒரு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஓசி அப்படிங்கிறதுக்கு ஒரு ஏஜ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ யூபிஎஸ்சியில் வந்து ஓசின்னா 30 வயசு, சாரி 33 வயசு, 33 வயசு இப்போ ஆக்கியிருக்கிறாங்க. அதுக்கு மேலே எக்ஸாம் எழுத முடியாது, அதுக்கு மேலே எக்ஸாம் எழுத முடியாது. ஓபிசினா 37 வயசு, எஸ்சிங்கும்போது ஒரு அபவ் 40, 40, 45 அந்த மாதிரி அது வந்து போகும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சமூக நீதி. ஓசின்னா என்ன? ஓப்பன் காம்படிஷன், உயர் ஜாதிகளாக நம்ம சொல்கிறோம். அவங்க அந்த காலத்தில் சமூகத்தில் உயர்ந்திருக்கிறாங்க, பொருளாதாரத்தை உயர்ந்திருந்துருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த சலுகையும் தேவையில்லை. இது வந்து நான் சொல்லலை, நீதி கட்சி 100 வருடங்களுக்கு முன்னால் நீதி கட்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் வகுப்புவாத ஆணை அப்படிங்கிற மாதிரி ஒன்று பிறப்பிக்கப்பட்டு அதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் 197 பேர் ஓசியில் கவர்மெண்ட் ஜாப் இருந்தாங்க, 3% தான் அதர் கேஸ்ட் இருக்கிறாங்க. ஸோ அந்த நிலை மாறணும், இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி அவங்க கொடுத்த வாய்ப்பு. இது அப்படி இருக்கும் பொழுது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓசிக்கும் ஏஜ் லிமிட் கிடையாது, ஒரு சில போஸ்ட்டுக்கு பிசிஎம்பிஎஸ்சிக்கும் ஏஜ் லிமிட் கிடையாது. அது இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து இந்த ஏஜ் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்களே,
ஃபாரஸ்ட்னு ஒரு போஸ்ட் இருக்குது, டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர்னு ஒரு போஸ்ட் இருக்குது, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர்னு ஒரு போஸ்ட் இருக்குது, ப்ரொபேஷன் ஆஃபீஸர்னு ஒரு போஸ்ட் இருக்குது. இந்த ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது, டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு 37 வயசு. ஆனால் அதில் தான் அதிக போஸ்ட் வந்து, அதில் தான் அதிக போஸ்ட் இருக்குது. இதான் நம்ம முக்கியமாக என்ன சொல்ல வரோன்னா, 500 போஸ்ட் இன்டர்வியூ போஸ்ட்டில் 250-300 போஸ்ட் டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர். அந்த டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸரை 37 வயசு இருந்தால் தான் நீங்கள் எழுத முடியும், 38 வயசு இருக்கிறவங்க எழுத முடியாது. அந்த 38 வயசு இருக்கிறவங்க மற்ற போஸ்ட் எழுதலாம். எதுக்கு இந்த பாரபட்சம்? ஏன் கமர்ஷியல் டேக்ஸ் வணிக வரித்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு வயதை ஒரு அடையாளமாக நீங்கள் வைத்திருப்பதுக்குன்னு நோக்கம் என்ன? இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு தவறு. கேட்டால் அந்த காலத்துலேயே அப்படி தான் இருந்துச்சு, இருந்துட்டு போட்டுமே. இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கிறீங்க, மக்களுக்கு நல்லது பண்ணிங்க, பண்ண வேண்டியது என்ன? எதுக்கு மற்ற போஸ்ட்டுக்கு 39 வயதும் வணிக வரித்துறையில் வேலை பார்ப்பதற்கு மட்டும் 37 வயசும் குறைக்கிறதுக்கு ரீசன் என்ன? நீங்கள் வந்து கொரோனா டைமில் உலகத்தில் இருக்கக்கூடிய, கொரோனா வந்து உலகம் முழுவதும் பரவியது, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தேர்வாணையங்களும் கொரோனா பீரியடில் ஏஜர் ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க, 2 வருஷம் 3 வருஷம் நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ஒரு கொரோனா வரல, ரெண்டு கொரோனாவே வந்துச்சுன்னு எல்லாம் சொல்ல அப்படி கிடையாது. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவு எப்போதுமே அது கொரோனா தான். ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடத்தி முடிக்கிறதுக்கு 4 வருஷம் ஆகுறாங்க, அதுக்கு பேர் கொரோனா தானே? 4 மாதத்தில் முடிக்க வேண்டியது 4 வருஷம் ஆகுறாங்கன்னா அதுக்கு பேர் கொரோனா தான். அப்படி இருக்கும் பொழுது எந்த ஏஜில் நீங்கள் எழுதலாம்? இப்போ நான் கேட்குறேன், எனக்கு தெரிஞ்ச இந்த கோயிலெலாம் வேலைக்கு போயிருக்கிறாங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸாக வேலைக்கு போயிருக்கிறாங்க, 50 வயசுல வேலைக்கு போயிருக்கிறாங்க. முக்கியமாக நான் சொல்கிறது டெஸ்டிடியூட் விடோ இல்லை விதவைகள், அதாவது விதவைகள் வந்து 50 வயசுலாம் வந்து பார்த்திங்கன்னா கோயில் வேலைக்கு போயிருக்கிறாங்க. நிறைய நம்ம பார்த்துருப்போம், அம்மாவும் மகளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் அரசு எக்ஸாம் பாஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அதுதான் சமூக நீதி. அதை விட்டுட்டு 37 வயசுக்குள்ளே விடோவாக இருந்தால் தான் நீங்கள் டெப்டி கமிஷனர் டேக்ஸ் ஆஃபீஸர் வேலைக்கு போக முடியும், இது எந்த விதத்தில் நியாயம்? 37 வயசுக்குள்ளே விடோவாக இருக்கணும்னு நீங்கள் அப்படின்னா விடோவாக இருக்கணுங்கிறத நீங்கள் வந்து என்ன ப்ரொமோட் பண்ணுறீங்களா? விதவைகள் ஆகணுங்கிறத நீங்கள் மறைமுகமாக சொல்கிறீங்களா? உனக்கு வந்து டெப்டி கமிஷனர் டேக்ஸ் ஆஃபீஸர் வேலை வேணும், உதவி இந்த வணிக வரித்துறை அலுவலர் வேலை வேணும், துணை வணிக வரித்துறை அலுவலர் வேலை வேணும்னா 37 வயசுக்குள்ளே நீ விடவாகணும் அப்படின்னு பெண்களை கட்டாயப்படுத்துவதன் நோக்கம் என்ன? அதாவது அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திமுகவை தோற்றுவித்தார், விதவைகள் மறுமண சட்டம் கொண்டு வந்தார், 1967 விதவைகள் மறுமண சட்டம் கொண்டு வந்தார். ஸோ அவர் வழியில் வந்த திமுக அரசாங்கம் விதவைகளுக்கு வேலை கொடுப்பதற்கு வயதை குறைப்பதற்கு நோக்கம் என்ன? இந்த விதவைகள் ஓசியாக இருக்கட்டும், பிசியாக இருக்கட்டும், எஸ்சி யாராக வேணா இருக்கட்டும், எந்த பிரிவாக இருந்தாலும் இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட பதவிக்கு விதவைகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 37 வயசு 39 வயசு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? அவங்க வந்து ஆதரவற்ற விதவைகள். 2006 நவம்பர் 9 ஜிஓ நம்பர் 105 பெர்சனல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட் கலைஞர் அவர்கள் இருக்கும்பொழுது ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க, 30% நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து நீங்கள் வந்து விதவைகளுக்கு கொடுக்கணும், அந்த விதவைகள் இல்லாத பட்சத்தில் அதை நீங்கள் வந்து பெண்களுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம், நார்மல் பெண்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அதுதான் அந்த ஜீவோ. ஸோ கலைஞர் வழியில் வந்தவர்கள் நீங்கள் விதவைகளுக்கு ஏஜை குறைப்பதற்கு என்ன காரணம்? அவர்களே ஆதரவிட்டதாக இருக்கிறாங்க. அவர் போட்ட ஜீவோ படி முக்கியத்துவம் வந்து முதல்ல விதவைகளுக்கு தான் கொடுக்கணும். ஆமாம், விதவை இப்போ வந்து ஒரு பிசியில் ஒரு விமன் ஒருத்தங்க இருக்கிறாங்க, பெண் ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு 37 வயசு, விதவை இருக்கிறாங்க அவங்களுக்கு 37 வயசுனா இங்கே எங்கே இருக்குது சமூக நீதி? சமூக நீதிங்கிறது முக்கியமாக பெண்களுக்கு கொடுக்கணும், அதுபோக விதவைகளுக்கு இன்னும் கண்டிப்பாக கொடுக்கணும், திருநங்கைகளுக்கு இன்னும் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது விதவைகள் அப்படிங்கிற கேட்டகரியில் 37 வயசுக்குள்ளே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்குள்ள நீங்கள் போகணும் அப்படி சொல்கிறதுக்குள்ள யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும், அதில் வந்து நீங்கள் ஒரு கிரைட்டீரியா வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. அதாவது இந்த டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணும்பொழுது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குழம்பிடுவாங்க, இந்த ஏஜ் இந்த பதவிக்கு 37 சொல்கிறாங்க, இந்த பதவிக்கு 39 சொல்கிறாங்க, இந்த பதவிக்கு வந்து ஏஜ் லிமிட்டே கிடையாதுங்கிறாங்க. ஒரு அப்ளிகேஷன் தானே போட முடியும், ஒரு குரூப் 2 அப்படின்னு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் போடலாம், உங்கள் வயசை நீங்கள் இது பண்ணுறீங்க, என்டர் பண்ணுறீங்க. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து நோ ஏஜ் லிமிட் சொல்லி ஒரு 4 போஸ்ட் இருக்குது, அப்புறம் 37 1 இருக்குது 39 1 இருக்குது. ஏன் இந்த பாகுபாடு? யூபிஎஸ்சி ஆர்கனைசேஷன் ஐஏஎஸ் எக்ஸாம் நடத்துகிறாங்க, ஐபிஎஸ் நடத்துகிறாங்க, ஃபாரின் சர்வீஸ் நடத்துகிறாங்க, ஃபாரஸ்ட் சர்வீஸ் நடத்துகிறாங்க, ரயில்வே சர்வீஸ் நடத்துகிறாங்க, மெடிக்கல் சர்வீஸ் நடத்துகிறாங்க, அதாவது ஐசிஆர் சொல்லிட்டு அக்ரிகல்ச்சர் எல்லாம் நடத்துகிறாங்க. எங்கேயுமே இந்த பாகுபாடு. ஐஏஎஸ்க்கு வந்து 40 வயசு மேக்ஸிமம், ஐபிஎஸ்க்கு வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வேணும், அதனால் 25 வயசு அந்த மாதிரி எதாவது இருக்குதா? எங்கேயும் கிடையாது. அவர் எக்ஸாம் குவாலிஃபை பண்ணுறாங்க, மினிமம் ஏஜ் 1, மேக்ஸிமம் ஏஜ் 1, வேறு நடுவில் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி இவ்வளோ குழப்படி பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் நான் இப்படி ஏஜை ஃபிக்ஸ் பண்ணுவேன், ஒவ்வொரு பிரிவு நாங்கள் இப்படி பண்ணுவேன், நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபாரஸ்டர் போஸ்ட்டுக்கு நான் இந்த மாதிரி பண்ணுவேன், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்பத்தின் உச்சகட்டம். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா குழப்பத்தின் உச்சகட்டம். என்ன காரணம் நினைக்கிறீங்க சார், இதனால் இது குறிப்பிட்ட இவங்களை மட்டும் குறிவச்சு பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணுது? இல்லை, அது வந்து கேட்ட அதாவது அதிகமாக சிந்திக்கிறவங்க டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா
அதிகமாக சிந்திக்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த சமுதாயத்துக்கு ஒத்து வராத விஷயங்களை வந்து சிந்திச்சு நம்ம பண்ணுவோம், அதாவது ரொம்ப அறிவாளித்தனமாக பிஹேவ் பண்ணுவாங்கல்ல, அவங்களால இது பண்ண முடியும். இது வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் அது அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, ஒரு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறீங்க. ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணும்பொழுது இப்போ நம்ம யூபிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணும்பொழுது ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதில் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குதோ, ஏதோ ஒரு முறைகேடு நடந்திருக்குதோ, இல்லைனா ஏதோ தேவையில்லாத ஒன்று நடந்திருக்குதோ அப்படிங்கிற மாதிரி யூபிஎஸ்சியே கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சி அதை அவங்களே கரெக்ட் பண்ணுவாங்க. யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி வந்து இப்போ சென்னைங்கிற இடத்துல அங்கே இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் பேப்பர் உண்டு, தமிழ் ஆப்ஷன், ஜியாகிரஃபி ஆப்ஷன், பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனல் பேப்பர் இருக்கும். அப்போ அந்த லாங்குவேஜ் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா பாலின்னு ஒரு லாங்குவேஜ் உண்டு. அந்த பாலி லாங்குவேஜை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் வந்து இந்தியாவிலேயே அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒருத்தர் தான் அதுக்கு கிளாஸே எடுப்பார். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூபிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஓரியன்டாக இருப்பார். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் கண்டுபிடிச்சி யார் அந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்களோ எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, சம்மந்தமே இல்லாதாக்கிடுவாங்க. அது கூட யூபிஎஸ்சி கூட அவங்க காண்டாக்டே வைக்க முடியாது. நம்ம தமிழ்நாட்டில் கூட ஒரு டைம் நடந்துச்சு, ஒரு 20 இயர்ஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் எழுதி ஏதோ ஒரு வகையில் இவங்க பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு தப்பை கண்டுபிடிச்சி அப்போ உடனே எடுத்தாங்க. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து எக்ஸாம் எழுதும் பொழுது அகைன் ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணுங்கிறதுக்காக எக்ஸாம் எழுதுறாரு. அவர் வந்து சென்னையில் உட்காந்து எக்ஸாம் எழுதுறாரு, ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி வீட்டில் ஒய்ஃப்ட்டு அவங்க ஹைதராபாத்தில் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்டு கேட்டு எழுதுறாரு. இதையெல்லாம் யூபிஎஸ்சி கண்டுபிடிச்சி 5 நாள் நடக்கக்கூடிய எக்ஸாமில் 2வது நாள் அவர் வெளியனுப்பிட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி இது வரைக்கும் எத்தனை ஊழலை இது மாதிரி கண்டிருக்கிறது? குரூப் 2ல ஊழல், குரூப் 1ல ஊழல், குரூப் 4ல ஊழல், எல்லா எக்ஸாம்லையும் ஊழல். எப்போதாவது ஊழல் செய்தவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா? என்னைக்காவது தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா? அப்புறம் மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? எல்லா ஊழல் வழக்குகளும் விசாரணையில் இருக்குது. எத்தனை வருஷம் நீங்கள் விசாரணை பண்ணுறதுக்குள்ளே ஊழல் பண்ணி பாஸ் பண்ணவன் ரிட்டையர் ஆயிடுவான், பென்ஷன் வாங்கி அவன் வாழ்க்கையை முடிஞ்சுன்னா அவனோட அடுத்த ஜென்ரேஷன் ஊழல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சார், நீங்கள் பாஸ் பண்ணவங்களுக்கு வேலையே இன்னும் வரைக்கும் கொடுக்கப்படலையே, அதுவும் ஒரு காரணமாக இருக்குல்ல? ஆமாம், பாஸ் பண்ணிப்போ. இன்றைக்கி ஒரு டைம் ஃப்ரேம் வேணும். நான் வந்து என்ன சொல்கிறேன், ஒருத்தர் ஃபாரினில் ஒர்க் பண்ணுறாரு சரிங்களா, அவர் வந்து அரசாங்கத்தில் வேலை பார்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு இங்கே வராருன்னு வைங்களேன். அவர் ஃபாரினில் 25 வயசுலேருந்து ஒரு 30 வயசு ஒர்க் பண்ணுறாரு, 5 வருஷம் ஒர்க் பண்ணுறாரு, ஒரு 4 கோடி சம்பாதிச்சிட்டாரு. அப்புறம் அரசாங்க வேலையில் வந்து நான் வரணும்னு சொல்லி ஒரு 30 வயசுக்கு மேலே இங்கே ப்ரிப்பேர் பண்ண வராரு அப்படின்னா, அவர் வந்து இங்கே என்ன நடக்குது, ஏது நடக்குது, எப்படின்னு சிலபஸ் என்ன எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு 6 மாதம் ஆகும். 6 மாதம் முடிஞ்சோன்னா, ஓ இதுதான் சிலபஸா, இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிங்க என்ன பண்ணுவீங்க, வெப்சைட்டுக்குள்ளே போய் இதுக்கு முன்னாடி என்ன சிலபஸ் இருந்துச்சு அதான் பார்ப்பீங்க, ஓ இதான் சிலபஸா அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸை விரித்து எல்லாம் வந்து புக்கெல்லாம் வாங்கி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன தரமாக பண்ணுவாங்க, சிலபஸ் மாற்றி விட்ருவாங்க. அது இவங்க பண்ணுற மொதல் தப்பு. சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் அப்புறம் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணி ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு இவங்கள்ட்ட வந்து நாயாக தொங்கணும். ட்விட்டரில் பசங்கள்லாம் என்ன பண்ணணும், இது பண்ணணும். ட்விட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் குரூப் 4 ரிசல்ட்டு, ரிலீஸ் குரூப் 4 ரிசல்ட்டு, இப்போல்லாம் பசங்க வந்து ட்ரெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க. ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டு ஒரு 6 மாதம் சும்மா தான் உட்காந்துருப்பாங்க. 6 மாதம் சும்மா உட்காந்துட்டு அப்புறம் தான் கவுன்சிலிங் நடத்துவாங்க. கவுன்சிலிங் நடத்தும்போது பாதியிலே எலெக்ஷன் வந்துடும், எலெக்ஷன் கோட் ஆஃப் கனெக்ட் வந்துடும், அது பாதியில் நிற்கும். ஸோ இந்த மாதிரி குறைந்தது ஒரு குரூப் 4ஓ, ஒரு குரூப் 2ஓ, ஈவன் குரூப் 1ஓ, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் ஃப்ரம் தி ரிலீஸ் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்லேருந்து வேலைக்கு போய் மொதல் மாதம் சம்பளம் வாங்குறதுக்குள்ளே குறைஞ்சது 3 வருஷம் ஆயிரும். இந்த 3 வருஷத்தில் இஎஸ்சியில் உட்காந்து சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறவன் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பான்? 1 மாதத்துக்கு 1 லட்சம் சம்பாதிக்கணும் மினிமம். 1 லட்சம்லாம் கம்மி, 1 மாதத்துக்கு 5 லட்சம் சம்பாதிக்கிறான் அப்படின்னா 60 லட்சம் 1 வருஷத்துக்கு. அப்போனா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி 80 லட்சம் ஆச்சு. 1 கோடி 80 லட்சம் விட்டுட்டு உங்கள்கிட்ட வந்து இது பண்ணால் நீங்கள் இதுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறீங்க? குரூப் ஒர்க்கு வெறும் 22,000 இல்லை 25,000 கொடுக்குறீங்க. அதற்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமை ஒழுங்காக நடத்துறதில்ல, அதில் வந்து 1008 ஊழல். ஸோ அப்போ வந்து உங்களை நம்பி ஒருத்தர் வராரு அப்படின்னா அவரை வந்து நீங்கள் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்படுத்தி அதுக்கப்புறம் அவர் ஆஃபீஸில் போய் உட்காந்துக்கிட்டு, நமக்கு தெரியும் கவர்மெண்ட்ஸ் ஒரு ப்ரைவேட்டில் வந்து ஒர்க் பண்ணவர் 5 லட்சம் ரூபா மாதம் சம்பளம் வாங்கினவர் எங்கள் கவர்மெண்ட் சிஸ்டத்துக்குள்ள அவரால் அடாப்ட் ஆக முடியாது. ஏன்னா உங்கள் சிஸ்டம் அப்படி தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதை விட பெரிய கொடுமைனா அந்த டிஎன்பிஎஸ்சியை நம்பி நிறைய பேர் கல்யாணத்தில் தள்ளி போட்டிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு கல்யாணமே நடக்காமல் போயிருக்குது. ஒரு காலத்தில் அரசு வேலையில் இருந்தால் பொண்ணு உடனே கிடைக்கும், இப்போ அரசு வேலையாக வேண்டாங்கிறாங்க. இப்போ 38 வயசில் ஒருத்தர் இல்லை 37 வயசில் அவங்க சொன்ன மாதிரி எக்ஸாம் எழுதுறாரு அப்படின்னா 37 எழுதிட்டு அவங்க ரிசல்ட் வந்து அதுக்கப்புறம் அவருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு இன்னும் 2-3 வருஷம் ஆகுதுங்க. அபவ் 40, 40க்கு மேலே ஆயிரும், 40க்கு மேலே ஆயிரும். அப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த சிஸ்டத்தை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி நான் எக்ஸாம் வைக்கிறேன், ஓகே இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணால் 2 மாதம் கழிச்சு எக்ஸாம் இருக்கும், ஒரு 15-20 நாள் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடலாம் சார். இன்றைக்கி இருக்கிற ஒரு ஃபாஸ்ட்டு சயின்டிஃபிக் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 15-20 டேஸில் இங்கே ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடலாம். இதே டிஎன்பிஎஸ்சி தான் 2019 குரூப் 4 ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க.
இப்போ பண்ண முடியல அப்படின்னா வந்து அதற்கு ரீசன் என்ன அப்படின்னா இவங்களை வந்து சொல்வதற்கு ஆள் கிடையாது. ஒரு தலைமை சேர்மன் போஸ்ட் கரெக்டா, அதாவது சேர்மனையே முதல்ல அப்பாயின் பண்ண முடியல. 3 வருஷம் ஆச்சு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி, 3 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கு தகுந்த ஒரு சேர்மனே இல்லையா? சைலேந்திர பாபு அவர்களை வந்து சேர்மனாக அப்பாயின் பண்ணணும்னு சொல்லி அதுக்கப்புறம் கவர்னர் முடியாது சொல்லி அதை அப்படியே கிடப்பில் போட்டாங்க. சைலேந்திர பாபு அவர்களை தவிர தகுதியான நபர் தமிழ்நாட்டிலே கிடையாதா? அது தெரியாமல் தான் கேட்குறேன். ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு சேர்மனை அப்பாயின் பண்ணுறதுல இவங்களுக்கு என்ன வந்துச்சு? இதை விடுங்க, ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒன்று இருக்குது. இந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தேர்வை நடத்துவதற்கு உண்டான தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் போஸ்ட்டு வேக்கண்டில் இருக்குது, வேக்கண்டில் தான் இருக்குது. மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஒன்று இருக்குது. இந்த மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் 2021 இவங்க ஆட்சிக்கு வந்த புதுசில் அந்த 2021 நவம்பரில் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்னு ஒரு போஸ்ட்டு கால்ஃபர் பண்ணாங்க, உணவு பாதுகாப்பு அலுவலர். அந்த எக்ஸாமை கால்ஃபர் பண்ணி 1 வருஷம் கழித்து 2022 நவம்பரில் எக்ஸாமினேஷன் நடந்துச்சு. 23 பிப்ரவரி மார்ச்சில் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து 24 ஆச்சு, இன்னும் போஸ்டிங் போடல, கோர்ட்டில் கேஸ் இருக்குது. மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட்டுடைய தலைவிதி அப்படி இருக்குது. டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, இந்த அரசாங்கம் பதவியேற்று இதுவரைக்கும் இவர்களால் தேர்வு அறிவிக்கப்பட்டு, இவர்களால் தேர்வு நடத்தப்பட்டு, இவர்களால் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணப்பட்டு, இவர்களால் அப்பாயின் பண்ணப்பட்டு என்று ஒரு ஆசிரியர் கூட இல்லை இந்த அரசாங்கம் சார். இந்த அரசாங்கம் 3 வருஷம் ஆச்சு. தொடக்கப்பள்ளி ஆசிரியராக இருக்கட்டும், இடைநிலைப்பள்ளி ஆசிரியராக இருக்கட்டும், உயர் ஆசிரியராக இருக்கட்டும், அப்புறம் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியராக இருக்கட்டும், காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கட்டும், இப்போ தான் 4000 போஸ்ட் கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் நடக்குமான்னு தெரியாது August 4. ஏன்னா அதுக்கு முன்னாடி செட் எக்ஸாம் குவாலிஃபிகேஷன் ஒரு எலிஜிபிள் பேப்பர் வைக்கிறாங்க. அந்த செட் எக்ஸாம் நடத்த வேண்டியது June 9, அதை போஸ்ட்போன் பண்ணியாச்சு. இடைநிலை ஆசிரியர் எக்ஸாம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது. பிஆர்டி பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர் கோர்ட்டில் கேஸ் இருக்குது. டெட் எக்ஸாம் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா போராட்டமாக தான் நடந்துகிட்ருக்குது. ஸோ இதுவரைக்கும் ஒரு ஆசிரியரை கூட இந்த அரசாங்கம் அரசு பள்ளிகளில் அவர்களால் தேர்வு நடத்தி, அவர்களால் தேர்வு அறிவிக்கப்பட்டு, கேட்டால் சொல்லுவாங்க பிஜி டீச்சர் 2000 பேர் அப்பாயின்மெண்ட், பிஜி டீச்சர் 2000 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறாங்கன்னா அந்த தேர்வை அறிவித்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2021 பிப்ரவரியில் போகும்போது அனௌன்ஸ் பண்ணிட்டு போனார். ஸோ அப்படி இருக்கும்போது இவர்களால் தேர்வு அறிவிக்கப்பட்டு நடத்தப்பட்டு நியமனம் செய்யப்பட்டு சம்பளம் கொடுத்து ஒரு டீச்சர் கூட இல்லை அப்படிங்கிறது. இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வேண்டுமானால் அரசு பள்ளிக்கு மாறிக்கொள்ளலாம். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்க டீச்சர் இல்லை. இந்த அநியாயம் எங்கேயாவது நடக்குமா? இது ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அரசு உதவி பெறும் பள்ளி, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் வேலை பார்க்கக்கூடிய டீச்சர்ஸு, அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவங்கள வந்து அரசு பள்ளிகளில் வந்து நீங்கள் மாறிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வருகிறது. அப்போ அரசு பள்ளிகளில் வந்து டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு என்னமே இல்லையா? ஸோ அதனால் வந்து அப்புறம் அந்த கலைக்கல்லூரி பேராசிரியர், சட்டக்கல்லூரி பேராசிரியர், விவசாயக் கல்லூரி பேராசிரியர், மருத்துவக் கல்லூரி பேர எந்த ஆசிரியரையும் இதுவரைக்கும் இவங்க அப்பாயின் பண்ணலை. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தளவு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமாக இருக்கட்டும், மருத்துவ பணியாளர் தேர்வாணையமாக இருக்கட்டும், ஆசிரியர் பணியாளர் தேர்வாணையமாக இருக்கட்டும், கூட்டுறவு பணியாளர் தேர்வாணையமாக இருக்கட்டும், இதுவரைக்கும் ஒரு போஸ்ட் கூட வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக டிஎன்பிஎஸ்சி தவிர மற்ற எதுலேயுமே இவங்க ஒரு போஸ்ட் கூட ஃபில் பண்ணலை. இதில் நான் வந்தால் 1 லட்சம் சொல்லி 5 லட்சம் வேகன்சி ஃபில் பண்ணி சொல்லி சொன்னாங்க, அது வந்து காற்றில் பறந்து விட்டது. அண்ட் வந்து இப்போ வந்து 75,000 வேகன்சி ஃபில் பண்ணியிருக்காங்க, 75,000 வடிகட்டினா போய் 75,000 அவர் வாக்குமூலம் இது 75,000 அவர் வாக்குறுதி கொடுத்தது, 65,000 ஃபில் பண்ணியிருக்கோம். 65,000 எங்கே ஃபில் பண்ணியிருக்காங்க? குரூப் 4 எக்ஸாமில் ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸில் வந்து 3.5 இயர்ஸ் ஆச்சு, ஒரு ரெக்ரூட்மெண்ட் முடிஞ்சிருக்குது, ஒரு 6,000 போஸ்ட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 ஒரு 5,000 போஸ்ட், 11,000 போஸ்ட்டு. குரூப் 1 50-100 தான். அப்புறம் வந்து இன்ஜினியரிங் சர்வீஸ் அது ஒரு 300-350. அப்புறம் டிஆர்பியில் ஒன்றும் பண்ணல, மெடிக்கல் குரூப் போர்டில் ஒன்றும் பண்ணல. ரொம்ப போனால் எக்ஸாமினேஷன் வச்சு இவங்க பதவிக்கு வந்ததுன்னு பார்த்தா ஒரு 15,000 கூட தேராது. எப்படி இவங்க 65,000 சொல்கிறாங்க? ஸோ அதனால் வந்து இன்னும் போனால் வந்து 15,000 பாதி ஒரு 7,000 மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க கவர்மெண்ட்டில் 5 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 20,000 போஸ்ட் ஃபில் பண்ணியிருப்பாங்க, 2026 பை இயர் எண்டில். அவ்வளோதான் இருக்குமே தவிர அதுக்கு மேலே இருக்காது. ஸோ இது வந்து மற்ற கட்சியை சேர்ந்த தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அரசு வேலை வாய்ப்புங்கிறது ரொம்ப முக்கியம். வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் 70,000 பேர் உட்காந்துருக்கிறாங்க. நிறைய திருட்டு சம்பவங்கள், கொலை நடக்குது. அதற்கு முக்கியமான காரணம் வேலையின்மை. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு எதிர்கட்சி தலைவர்கள் அனைவரும் ஒருமித்த குரலாக இன்னும் 1.5 வருஷத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க முடியுமோ வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அரசாங்கத்தை நிர்பந்தம் செய்ய வேண்டும். டிஎன்பிஎஸ்சியோட இந்த நிலைமை மாறணும்னா என்னதான் சார் பண்ண முடியும்? டிஎன்பிஎஸ்சியோட நிலைமை மாறணும், முதல்ல ஒரு நல்ல ஒருத்தர் சேர்மனாக அப்பாயின்ட் பண்ணணும். எத்தனையோ நல்ல ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ அதாவது வந்து கேப்டன் இல்லாத கப்பலாக இது இருக்குது. ஸோ ஒரு சேர்மன் நீங்கள் நல்ல சேர்மன் அப்பாயின்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவர் எல்லாம் பார்த்துக்குருவார். நிறைய சேர்மன் அப்பெல்லாம் இருந்திருக்கிறாங்க,
எம்ஜிஆர் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சேர்மன் இருந்தார், நல்ல நேர்மையான முறையில் எக்ஸாமினேஷன் பண்ணாங்க, எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு சேர்மனை நீங்கள் அப்பாயின் பண்ணுங்கள், எல்லாம் தானாக நடக்கும். கண்டிப்பாக சார், பல சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்து மிக்க மிக்க நன்றி. நன்றி.